கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மே 15. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபுக் 3:17-18. உலகத்திலே தேவன் பல உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார். ஏனெனில் இவை யாவும் மனிதன் தன் கேடான சிந்தனைகளால் வந்தவை என்று அவன் உணரும்படி அப்படி செய்தார். அந்தபடியே தேவனை பின்பற்றி வரும் பரிசுத்தவான்களுக்கும் சில தொல்லைகளும் சோதனைகளும் நேரிடுவதை நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் விசுவாசத்தை சோதித்தறிந்து பொன் புடமிட்டு மெருகேற்றப்படுகிறது போல இவர்களும் மெருகேற்றப்படுகிறார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். இவை யாவையும் அவர்கள் மேற்கொண்டு தகுதியுள்ளவர்களாக காணப்படும் போது தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். யாக்கோபு 5:7 என்பதே. ஆமென்.